உங்களது முழு பெயர் என்ன? நீங்க எங்க வசிக்கிறீர்கள்? என் பேர் வந்து கமலணி மோகன்தாஸ். நான் வந்து பெங்களூர் டிஃபென்ஸ் காலேஜில் தங்கியிருக்கேன். உங்கள் தோற்றம் மற்றும் வாழ்க்கை முறையை விவரிங்கள். நான் ஒரு டிசைனர். ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஸ்டமர்ஸை மீட் பண்ணுறது, எஸ்பெஷலி லேடிஸ். ஸோ அவங்கள மீட் பண்ணுறது, அவங்கக்கிட்ட டிசைன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் நான் என் லைஃப் ஸ்டைல். வீட்டுக்கு வந்தால் ரெண்டு பசங்க இருக்காங்க. நான் நிறைய ஃபேஷன் ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். என் க்ளோத்ஸ் அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் என் லைஃப் ஸ்டைல். ஓரல் ஹெல்த் கேர் இம்பார்ட்டன்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓரல் ஹெல்த் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் வந்துட்டு பேட் பிரெத்தோ இல்லை கம் ப்ராப்ளமோ இல்லை சென்சிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் கம்மியாகுது. ஆக மொத்தம் அது இல்லைன்னா தொழில் பாதிக்கப்படுது. உங்கள் பல் சென்சிட்டிவ் பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். இருக்குது, இருந்தது, சாரி. அது என்னென்னா கம் ப்ளீடிங் இருக்கிறதுனால தான் நான் நோட்டீஸே பண்ணேன். ப்ரஷ் பண்ணும்போது கம் ப்ளீடிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒகேஷனல் சென்சிட்டிவிட்டி இருந்தது ரைட் ஹேண்ட் சைடில். அதனால வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது அந்த ஷூட்டிங் பெயின், அந்த அவங்க கூட ஒரு காஃபி இல்லை ஒரு கோல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது பயங்கரமான ஷூட்டிங் பெயின் இருந்தது. உங்களுக்கு முதன் முறையாக பல்குச்சி எப்போது வந்து எத்தனை நாளாக? ஐ திங்க் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி இது ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் நான் நோட்டீஸே பண்ணேன். அது ரொம்ப பாதிக்கப்படுத்து, ரொம்ப டிஃபிகல்ட்டி கொடுத்துச்சு எனக்கு. ஏன்னா அதனால வந்துட்டு நான் ட்ரெயின் ஆஃப் தாட் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது இது இந்த ஷூட்டிங் பெயின் வரும்போது நான் டிஸ்கஸ் பண்ணுற டிசைன்ஸே டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. அது வந்து அந்த கன்வின்சிங் பவரே கம்மியாயிடுச்சு. கான்ஃபிடன்ஸ் லெவல் கூட ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. சென்சர்ட் அண்ட் பேஸ்ட் உங்களுக்கு என்ன வித்தியாசமான மாற்றம் தருது? சென்சர்ட் அண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு அந்த கம் ப்ளீடிங்கும் அந்த சென்சிட்டிவிட்டியே கம்மி ஆயிடுச்சு. ஸோ அது கம்ப்ளீட்டாக இப்போ இல்லவே இல்லை அது. ஸோ அது இல்லாததுனால எனக்கு ஒரு கஸ்டமர் கிட்ட பேசும்போது அந்த சென்சிட்டிவிட்டி இல்லாததுனால அந்த டிசைனை நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலில் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அக்செப்டிங் அந்த அக்செப்டன்ஸே எனக்கு ஒரு ரொம்ப பெரிய பெனிஃபிட். ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்லணும்ல. சி, என் தொழிலில் பேட் பிரெத் இல்லை ஒரு ஃப்ளாஷி ஸ்மைல்